ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய பணி நிலவரங்கள், உங்களுடைய வேலைகள்? திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க தயாராக இருக்கிறது. ஆளுங்கட்சியே ஏதோ ஒரு வழக்கம் போட்டு இந்த தேர்தலை மீண்டும் தள்ளி வைப்பார்களோ என்று ஒரு அச்சம் ஏற்படுகிறது. சர்வாதிகாரி அப்படிங்கிற அந்த பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. விவாதிக்கப்பட வேண்டிய பேச்சு தூங்குறதா அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் கொச்சையாக பேசுகிறதா சமூக வலைதளங்கள் எடுத்துக்கிங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக இவங்களை வந்து சட்டசபைக்குள் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு சட்டசபைக்கு வெளியில் 118 எண்ணிக்கை இல்லாமல் ஜனநாயகத்தையே அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு கவர்னர் வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா முட்டு கொடுத்து கோர்ட்டினுடைய தயவால் தான் இந்த ஆட்சி நடந்ததே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய மிசாவை பற்றி பேசணும்னா என்ன சொல்லுவீங்க? அமைச்சர்கள் வந்து கேட்குற விதத்தில் கேட்கணும். ஏன்னா அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க சும்மா அப்படி திரும்பி கமிஷனரை கேட்டால் சொல்லிவிடுவார் பதில். மிசாவை பற்றி பேசுனீங்க சார். மிசாவில் வந்து அவர் காயமடைப்பட்டது ஒரு பக்கம், நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் அரசியல் இவ்வளோ தூரம் வெளியே வந்ததற்கு எமர்ஜென்சி தான் ஒரு காரணம். நான் கல்லூரி படிப்பில் இருந்தப்போ இந்த மாதிரி சிறைவாசத்துக்கு போயிட்டேன். எனக்கு அண்ணா சாலையில் நான் குதிரையில் ஏறிக்கிட்டு வரணும், என் கையில் ஒரு சாட்டை கொடுங்க, நான் அந்த வித்யாசாகரை ஜட்டியோடு போன அந்தால் நான் சாட்டையாலே அடிக்கணும் அவரை. ஆற்காடு வீரசாமிக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு காது கேட்காது. என் இறந்து போன முரசொலி மாறனுக்கு இடுப்பு எலும்பு உடைக்கப்பட்டது. 1977 நாடாளுமன்ற தேர்தலில் சேரில் உட்காந்துக்கணும்னா ஜீப்பில் ஓட்டு கட்டார். அவர் நிற்க முடியாது. நிறைய தலைவர்கள் அதில் தாக்கப்பட்டாங்க. அதில் தலைவர் ஸ்டாலினும் குறிவைத்து தாக்கப்பட்டார். வேணும்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வேண்டுகோள் எடுத்தார், வேணும்னா என் மகன் உயிரையும் என் மைத்துனர் உயிரையும் எடுத்துக்கங்க சிறையில், மற்ற கைதிகளை விடுதலை செய்யுங்க. ஒரு திமுகவில் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுவதும் தமிழை பற்றி பெருமையாக பேசுவதும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் திருவள்ளுவருக்கு காவி சாயம். காவியங்கிறது ஒரு வண்ணம் தானே தவிர, எனக்கு தெரிஞ்ச காவி ஏதோ பிஜேபிக்கு சொந்தம் நினச்சிட்டு யூபிஎஸ் போனது தினசரி இங்கே பத்திரிகையில் நிறைய விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் போனது அந்தளவுக்கு விளம்பரம் பண்ணலை. இல்லை, ஒருவேளை அந்த கட்சியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, நான் தெரியல. பட்டு போல நாவசைத்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவையே, எட்டு திசை மேல் வளர்த்த சின்ன மகள், உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியணி. அன்பிற்கினி ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய பிரசன்சர் நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் சந்திக்க வரக்கூடிய நபர் சேப்பாக்க தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதற்கு இருக்குது, அவர் கூட பேச போகிறோம். என்றைக்குமே மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி என்றைக்குமே மீடியா பர்சன்ஸ், பத்திரிகை நண்பர்கள் இவர்கள் சென்று அணுகுனால் தாராளமாக இன்முகத்தோடு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ அவர்கள்னு சொல்லலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா ரொம்ப சந்தோஷம் சார், எங்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு இன்டர்வியூ தர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி சார் போயிட்டுருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய பணி நிலவரங்கள், உங்களுடைய வேலைகள் திராவிட முன்னேற்ற கழகம்? உள்ளாட்சி தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க தயாராக இருக்கிறது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசு அச்சப்படுகிறது என்று 2 சந்தேகமாக இருக்கிறது. காரணம், அமைச்சராக இருக்கிற ஜெயக்குமார் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை நடத்துவதற்கு சதி செய்கிறது என்று சொல்கிறார். இன்னும் தேதி அறிவிக்கல, ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்தின் பேரில் தான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் நடத்துவதற்காக ஒரு மும்முரத்தை காட்டினார்கள். சரி என்று திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தலை முறையாக நாம் அணுக வேண்டும், இந்த தேர்தல் மூலம் ஒரு பெரிய வெற்றியை நாம் ஈட்ட வேண்டும் என்று களத்திற்கு வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணைய செயலாளர் இடமாற்றப்படுகிறார். ஓராண்டு காலம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு சம்பந்தமாக அவர் தான் இதில் ஆஜராகி தேர்தலை வேகமாக நடத்துவதற்கு உத்தரவாதம் தந்தவர் அவர் தான். அவர் வேக வேகமாக தேர்தல் நடத்துவதற்காக பணிகளை செய்து கொண்டிருந்த நிலையில் அவர் 2-1 இடமாற்றம் செய்யப்படுகிற பொழுது சந்தேகம் வரக்கு செய்கிறது. இன்னும் பல இடங்களில் இந்த தேர்தல் நடத்துவதற்கான அந்த
வார்டு பிரிவுகள் கூட இன்னும் சரியாக முடிவில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆவடி போன்ற மாநகராட்சி உருவாக்கப்பட்டு விட்டதே தவிர வார்டுகள் இன்னும் முழுமையடைந்த வார்டு இல்லை. ஆக இந்த நிலையில் எது எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவைகளெல்லாம் குறைகளாக நாங்கள் இன்னும் எடுத்து சொல்லாமல் இவைகளெல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்கிற அந்த அவலையிலே நாங்கள் மாவட்ட கலெக்டர்களை உரிய அதிகாரிகளை சென்று மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைச்சர் வந்து தேர்தலை தள்ள வைக்க திமுக சதி செய்கிறதுன்னு சொல்லுகிற போது இதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. காரணம் ஆளுங்கட்சியே ஏதோனும் ஒரு வழக்கு போட்டு இந்த தேர்தலை மீண்டும் தள்ளி வைப்பார்களோ என்று ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தால் திமுக வரவேற்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் எங்களுடைய கழகத்தோழரிடத்தில் விருப்ப மனுக்களை எல்லாம் வாங்குகிற அந்த வேலையை ரெண்டு ஒரு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தலை திமுக சந்திக்க தயாராக. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயர் ஆகிறதுக்குண்டான போட்டியில் இருக்காங்க, அந்த விருப்ப மனுக்கள் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அஃபிஷியலாக இன்னும் வெளியிட்டாங்களா? இல்லை இல்லை, அதான் விருப்ப மனுக்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம். விருப்ப மனுக்கள் இப்போ நான் தான் கொடுக்கணும் இல்லை, என் சார்பாக என் ஆதரவாளர் கூட கொண்டு போய் கொடுக்கலாம், அன்பழகனுக்கு நிற்கலாம். ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது கூட அவருக்கு அவர் அங்கே விக்கிரவாண்டியில் இருக்கிற இப்போ சட்ட இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கௌதம் சுகமணி அவர்கள் உதயநிதி போட்டியிட வேண்டும் என்று அங்கே விருப்பம் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது கூட இந்த சிலசிலப்பெல்லாம் வந்தது அரசியலில், விக்கிரவாண்டியில் அவர் போட்டியிடுகிறாரா என்றெல்லாம் கேட்டார். அதே போல் சென்னை மாநகராட்சிக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறவர்கள் அவர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்கிற ஆசையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய மாநில செயலாளரை. இது அந்த அளவில் தான் பார்க்க வேண்டுமே தவிர தேர்தல் அறிவித்த பிறகு தலைமை நிலையம் என்ன முடிவெடுக்கிறது என்பது யார் யார் கேட்கிறார்கள் என்கிற அந்த பரிசீலனையில் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுடைய அடி வச்சு இவரும் மேயர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி ஆச்சா? தளபதி வந்து எடுத்தவொடனே மேயர் ஆகலையே, அதுக்கு முன்னாடி இருந்து அவர் அரசியலில் நீண்டகாலம் பயணம் செய்து மக்களின் அன்பை பெற்று தான் பதவிக்கு வந்திருக்கிறாரு. இவர் இப்பொழுது அரசியலுக்கு வர வந்து இப்போது ஓராண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலம் அவருக்கு ஆதரவாளர்கள் அவர் நிற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார்கள். சென்னையில் இன்னும் யார் யாரெல்லாம் நிற்க விருப்பம் தெரிவித்திருக்காருங்கிற பணி 20ஆம் தேதி வரையிலும் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு சென்னை முதலில் பொது தொகுதியில் வருகிறதா, பெண்களுக்கு வருகிறதா, தாழ்த்தப்பட்டவருக்கு வருகிறதா என்ற இன்னும் அந்த டீலிமிட்டேஷன் முடியல சென்னையை பொறுத்தவரையில். இருந்தாலும் தயாராவதற்காக எல்லோரும் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இது இந்த கலை யதார்த்தத்தை உடனடியாக இவர் நிற்பாரா அவர் நிற்பாரா என்றெல்லாம் யூகித்து சொல்லிவிட முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் சொல்லியிருந்தது ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வாதிகாரி ஒரு இராணுவ போக்கு, கட்டுக்கோப்பு, இராணுவ கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிற கூற்று. நான் கட்டுக்கோப்போடு வச்சுருக்கணும், இது இராணுவத்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு சர்வாதிகாரியான போன்ற தோற்றத்தை உருவாக்கி வாழ்ந்தவர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த பாணியில் ஸ்டாலின் அவர்கள் மூவ் ஆக ட்ரை பண்ணுறாரா? ஏன் திடீர்னு ஆல் ஆஃப் சடன் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற அந்த பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க? இல்லை, அவர் பகிரங்கமாலாம் எங்கேயும் சொல்ல, பொதுக்குழுவில் சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுனா திமுகவினுடைய ஒன்றிய நகர பகுதி கழக மாவட்ட கழக செயலாளர்கள் அடங்கிய, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் அடங்கியிருக்கிற 4000 பேர் இருக்கக்கூடிய கழகத்தின் இதயம் அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறத தவிர பொதுமக்கள் இடத்துல அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் கட்சிக்காரங்க மத்தியிலையும் வந்து அந்த சர்வாதிகாரி எங்களுக்குள்ளாது, நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு சொல்வது வந்து ஹிட்லர் மாதிரி இல்லை, அதிகாரத்தை வந்து நான் நல்லா பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத அதுதான் தர. நீங்கள் ஆணவமாக அதை எடுத்துக்கூடாது. ரெண்டாவது, பொதுமக்களுக்கு இது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நாங்கள் பொது மேடைகள்லையோ பொது கூட்டங்கள்லையோ அவர் அப்படி பேசலை, அரசு வச்சுக்கிட்டு பேசலை, வெளியில் வந்து மக்கள்கிட்ட பேசலை, எங்கள் கட்சிக்காரங்கக்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் தப்பு செய்யாதீங்க, நான் சர்வாதிகாரம் இருந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படியே. எங்கள் கட்சிக்காரங்களை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பேசுகிற பேச்சு இது, விவாதிக்கப்பட வேண்டிய பேச்சு அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங், ஒரு பக்கம் அனைத்து எதிர்கட்சிகளும் அனைத்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த ஐடி விங்கில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் தூங்குறதா அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் கொச்சையாக பேசுகிறதா சமூக வலைதளங்கள் எடுத்துக்கிங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ரொம்ப வந்து இப்போ இறங்கி போக முடியாது. இவங்க ஒரு விஷயத்தை முடித்தா முடிச்சு வைக்க மாட்டேன்றாங்க, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா இதுதான் பதிலெலாம் பதிலோடு போயிடணும், உடனே அது என்ன, அதுக்கு மூலம் என்ன, இதுக்கு மூலம் என்ன, இப்படி வந்து சும்மா இது வந்து எப்படி இருக்குன்னா தூங்குறோம், அதான் ஒரு அறிக்கையில் கூட கொடுத்துறேன் என்ன முடியும், தூங்குறோட எழுப்பிலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறோட எழுப்ப முடியாது.
அதனால் அந்தந்த விங்கை அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கட்சி பிரச்சாரங்களை செய்கிறதுக்கு தான் ஐடி விங்கே தவிர, ஒருத்தரை போலியாக தயார் பண்ணுறது, ஒருத்தர் மேலே வந்து இட்டுக்கட்டி பேசுறது, ஒரு மீம்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுற அந்த ஐடி விங்கை திமுக பயன்படுத்துறதில்ல. அது தனியார் யாராவது ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் யாராவது வந்து கட்சி ஆதரவாளர் பண்ணலாம் தவிர, எங்கள் ஐடி விங் முறையான முறையில் செயல்பட்டு இருக்கிறது. அதிமுக மாதிரி பாஜக மாதிரி ஒரு குரூப் வச்சுக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தரை ட்வீட் போட்டால் அவரை கண்டித்து ஏறணும் ஒரு ட்வீட் போடுறது, இப்போ ஒருத்தர் நான் வந்து டாக்டர் ராம்தாஸ் இப்படி சொன்னார்னு நான் சொல்லிட்டேன், உடனே அங்கேருந்து ஒரு 200 பேர் வருவான், உடனே ஜெயக்குமார் இப்படி சொல்லிட்டான் சொன்னால் 200 பேர் தாக்குறது, இதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுக்கிட்டு தாக்கிக்கிட்டு போடுறது, இதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. அதனால் சமூக வலைதளம் என்பது பயன்பாட்டில் இப்போ இருக்கிறது நல்ல விஷயங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த வலைதளம், இப்படி போகிற பக்கத்தில் போனால் சோஷியல் மீடியா வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடுவாங்க. சோஷியல் மீடியா வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு வருமா அப்படின்னு எண்ணம் கட்ட போனால், அரசியலில் இது ஒரு மாற்றத்தை கூட உண்டு பண்ணுமா அப்படின்னு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட கேள்வி, இந்த சோஷியல் மீடியாவில் தான் ஒருவேளை அரசு நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு காலம் வருமா அப்படின்னு கேட்ட நிலைகளெல்லாம் இப்போ கடந்து ஒரு 6 மாத காலங்களில் பார்க்கும்போது, இவையிலெல்லாம் வந்து வெறும் பொய் பித்தலாட்டங்கள் நிறைந்த ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் இக்கட்ட எந்த குற்றச்சாட்டுலையும் சிக்க வச்சிடலாம், யாரை வேண்டுமானால் எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி செட் பண்ணிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் நிச்சயமாக வந்து இன்றைய இளைஞர்கள் அவர்கள் போகிற போக்கில் இதை எப்படி சொல்கிறது தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதானே தவிர, இதில் அப்படியே அப்போ ஒரு கருத்தை அவன் சொல்கிறதுனால ஓட்டு வங்கியெல்லாம் மாறிடாது. அதுக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு சினிமா படம் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல திரைக்கதை உள்ள ஒரு கதை உள்ள ஒரு குடும்ப கதையில் நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் தான் படம் ஓடும், ஒரு 2.5 மணி நேரம் அங்கங்கே நகைச்சுவை இருந்தால் தான் ஓடும். அது மாதிரி சோஷியல் மீடியாங்கிற ஒரு நகைச்சுவையாக மாறிடக்கூடாதுங்கிறது என்னுடைய இது. அரசியலுங்கிற கலவையில் வந்து இவைகளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அரசியல் பிம்பத்தில் எந்த கட்சியும் சாட்சிட முடியாது. சோஷியல் மீடியாவை அது மாதிரி பயன்படுத்துனாங்கன்னா நல்லதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் வேணும்னே சில பேர், இப்போ நான் அதில் இருக்கிறதுனால சொல்கிறேன், வேணும்னே சில பேர் உள்ளே புகுந்து அதை வந்து தாக்குறாங்க. தாக்குறதுனால எனக்கு ஒன்றும் ஆகும், இப்போ 200 பேர் என்ன திட்டுறதுனால, நான் எல்லாம் அரசியலுக்கு வரும்போது எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கிறோம். அதனால் தாக்குதல்ன்றதுக்காகலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் தாக்குதல் நியாயமாக இருக்கணும், அப்படி இருக்கிறது இல்லை இந்த அரசியல் இதில். அதனால் என்ன ஆகுது, இதில் எதை சொன்னாலும் ஜெயிச்சிடலாம், எதை சொன்னாலும் ஒருத்தர் கவுத்துடலாம். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார், 2009 நான் சோசியல் மீடியாவில் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனேன் அப்படின்னு ஒரு கருத்தையே சொன்னார் அவர். ஆனால் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுனால மக்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பி இருந்த காரணத்தினால அவர் அந்த நிலையில் புதிய முகமாக தென்பட்ட காரணத்தினால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் காக்கா உட்கார பணம் பண்ண விழுந்த கதையை சோஷியல் மீடியாவும் அவருக்கு ஆதரவு தெரிவித்த அந்த நிலையில் இதுதான் காரணம்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு சொன்னார். ஆனால் அது அப்படியே வளர்ந்து வந்திருந்தால் கூட நீ சோஷியல் மீடியா பெருசாக வளர்ந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா ஐடி விங்கும் அதிமுகவோட ஐடி விங்கும் பித்தலாட்டம் பொய் பரப்புவதிலேயே குறியாக இருக்கிறாங்களே தவிர நேர்மையான நியாயமான அரசியலை சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி 3 மாசத்தில் கலைஞ்சிரும், 6 மாசத்தில் கலைஞ்சிரும், பொங்கலுக்கு அப்புறம் இருக்காது, இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்லிய நிலைமை தாண்டி இன்றைக்கு நெடுநீண்ட காலமாக அவங்க பைஸ்டாண்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றும் கூட இருக்கக்கூடிய காலங்களை முடிக்குப்பாங்க. ஒரு இந்த ஆட்சி அப்படிங்கிறது ஸ்டாண்டாக நிற்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னும் டஃப் கொடுத்து அவங்களால நிற்க முடியுது என்ற அளவுக்குன்னா அப்போ அந்த கட்சியும் அந்த ஆட்சியும் நல்லபடியாக நல்லதுக்கு தான் அர்த்தம் இல்லை. இந்த ஆட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் 3 மாதத்தில் கலைஞ்சிடும், 6 மாதத்தில் கலைஞ்சிடும் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான், இல்லை நாங்கள் மறுக்கலை. காரணம் திமுக வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த கிளர்ச்சியும் செய்யலை. திராவிட முன்னேற்ற கழகம் 2016 மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்தது. 100 எண்ணிக்கையை தொடக்கக்கூடிய 98 பேரை நாங்கள் பயப்பட்டு எதிர்கட்சியாக ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது வந்தோம். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சி நடத்துகிற போது திரும்பி அந்த கட்சியை வந்து பிளவுபடுகிறது. அந்த பிளவுபடுகிற நேரத்தில் நிச்சயமாக இந்த ஆட்சி கவிழுங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. மக்களுக்கு ஏற்பட்டது போல் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது சொன்னோம் நிச்சயம் இந்த ஆட்சி 3 மாதம் 6 மாதத்தில் போகணும்னு. அப்புறம் இப்போ அதெல்லாம் இப்போ பன்னீர்செல்வம் பிரிஞ்சார். அவருக்கு பிரிஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தோன்னு பன்னீர்செல்வம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குறியாக இருந்தார். அந்த நம்பிக்கையை வைத்து தான் நாங்கள் சொன்னோம். அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் இணைக்கப்பட்டு தினகரன் 18 MLAவோடு வெளியே வருகிறார். 18 பேர் வெளியே வந்தவுடனே இந்த ஆட்சி மெஜாரிட்டி இழந்து போச்சு. நிச்சயமாக இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி. இப்போ இதை எப்படி மகாராஷ்டிராவில் யார் மெஜாரிட்டியை காட்டணுன்னா ஜனாதிபதி ஆட்சி பிரகடனப்படுத்திட்டு மெஜாரிட்டியை காட்டினா ஆட்சி அமைக்கலாம்னு சொன்னாங்களோ அதுபோல் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்த பிறகு கூட மத்திய அரசு கவர்னர் மூலமாக இந்த ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுத்து 18 பேரையும் கோர்ட்டில் வழக்கு போட சொல்லி, கோர்ட்டில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் ஹவுஸ் மெஜாரிட்டி போதும்,
தாங்க சிங்கிள் மெஜாரிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து சட்டசபைக்குள் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு சட்டசபைக்கு வெளியில் 118 எண்ணிக்கை இல்லாமல் ஜனநாயகத்தையே அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு கவர்னர் வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா முட்டு கொடுத்து கோர்ட்டினுடைய தயவால் தான் இந்த ஆட்சி நடந்ததே தவிர திமுக எந்த காலத்துலேயும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கள். அதனால தான் சொன்னோம் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டிய ஆட்சி கவிழன்னு. ஆனால் பாரதிய ஜனதா கோர்ட்டு மூலமாக இந்த மாதிரி இல்லாமல் முட்டு கொடுத்த காரணத்தினால இந்த ஆட்சி நீடிச்சிட்டு இருந்தது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் கூட பாருங்கள், 11 MLA கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இப்போ பன்னீர்செல்வம் எடப்பாடி எதிர்த்து போடப்பட்ட வாக்கு, அந்த வாக்கு சரியாக அவர் வந்து கட்சி மாறி போட்ட வாக்கு என்று சொல்லி அவர்களே பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. இன்றைய நிலையிலும் இந்த ஆட்சி கவிழக்கூடிய ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். ஆகவே திமுகவால் இது ஒருபோதும் கல் எறிஞ்சு நாங்கள் கலைக்கலை. அதிமுகவினுடைய குழப்பத்தை வைத்து கொண்டு தான் திமுக எதிர்கட்சி இந்த குற்றச்சாட்டை சுமத்தியதே தவிர இது ஒன்றும் நீண்டகால நிலைக்கக்கூடிய ஒரு நேர்மையான நியாயமான ஒரு நல்ல அரசு கிடையாது. இந்த அரசு இது மக்களுக்கு விரோதமான, இன்னும் சொல்லப்போனால் லஞ்சலாவணி மிக்க அரசு இந்த அரசு என்பதை மக்களுக்கு நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய மிசாவை பற்றி பேசணும்னா என்ன சொல்லுவீங்க? அதை பற்றி சமீபத்தில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மிசா அப்படின்னா அவருடைய அதாவது மிசாக்கா பற்றி சொல்கிறதுக்கெலாம் இப்படி மாதிரி கேட்டிங்கன்னா நிச்சயமாக பதில் சொல்லியிருப்போம் நாங்கள். ஆனால் ஒரு அமைச்சர் வந்து வேறு மாதிரியாக கேள்வி கேட்டதுனால தான் இது திசையே வேறு மாதிரி போச்சு. இது வேறு ஒரு வழக்கோடு சம்மந்தப்படுத்தி கேட்டதுனால தான். இது வந்து மிசா பற்றி கேட்டிங்கன்னா மிசா காலத்தில் சிறையில் இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்களை நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். இன்னும் கூட வந்து நீங்கள் இதை வந்து அரசாங்கம் கையில் வச்சுருக்கிறாங்க சார். முதல்ல யார்கிட்ட ரெக்கார்டு இருக்கும்? ஒரு அரசு சம்மந்தமான முரசொலி நிலமாக இருக்கட்டும், நீங்கள் மிசா காலத்துக்கு சிறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டை கையில் தான் இந்த ஆதாரம் இருக்கும். சென்னை சிறைச்சாலையில் அந்த ஆதாரம் இருக்கும், நம்முடைய காவல்துறையுடைய தலைமை இடத்துல அந்த ஆதாரம் இருக்கும். இப்படி ஆதாரங்கள் வைத்து கொண்டிருக்கிற இவங்க வந்து இந்த கேள்வி கேட்குறதுக்கு லாய் கிடையாது. இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டதுனால சொன்னால் 76 ஜனவரியில் இந்த ஆட்சி கலைக்கப்பட்ட போது மிசாவில் இவர் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் 71 காலத்துக்கு மேலாக 13 இவர் சிறையில் இருந்திருக்கிறார். 77 தான் விடுதலையானார். அந்த மிசா காலத்துக்கும் மற்ற காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் இவ்வளவு பட்டாளத்தான் சொல்கிறேன்னா, வேறு இந்தியாவிலே இதுவரைக்கும் போடப்பட்டிருக்கிற எத்தனையோ சட்டங்களில் கைது செய்யப்பட்டால் கோர்ட்டு கொண்டு போவாங்க. புடா சட்டமாக இருந்தால் கூட, பயங்கரவாத சட்டமாக இருந்தாலும் கூட கைது செய்யப்பட்டால் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி தான் உங்களை சிறைக்கு அனுப்புவாங்க. ஆனால் மிசாவில் மட்டும்தான் கோர்ட்டுக்கே கொண்டு போக வேண்டிய வேலை கிடையாது. போலீஸ் கமிஷனரே ஆர்டர் போட்டு கொண்டு போய் சிறையில் அடைச்சிடலாம். அதனால் இந்த சட்டத்தில் கைது பண்ண 500 தலைவர் தளபதி ஸ்டாலினும் ஒருவர் என்பது நிச்சயம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது வந்து அவர் அந்த சிறை முடிந்த பிறகு, 76 சிறை முடிந்த பிறகு அந்த சிறையில் அடிபட்ட அந்த சிறைவாசிகள் எல்லாம் ஒரு பெரும் புகார் கொடுத்த பிறகு அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அப்போ போட்டாங்க. அது யாருக்கோடைய ஆட்சியில்னா MGR, மறைந்த முதல்வர் MGR ஆட்சி, நீதிபதி இஸ்மாயில் தலைமையில் போட்டாங்க. அது ஏற்கனவே நாங்கள் சொன்ன இஸ்மாயில் கமிஷனில் அடிபட்டவங்கெல்லாம் போய் வாக்குமூலங்கள் கொடுத்தாங்க. அந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது, யார் யார் கைது செய்யப்பட்டாங்கன்ற ரெக்கார்டு வந்தது. அந்த விசாரணையின் முடிவில் அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அடிபட்டதெல்லாம் உண்மைதான்னு நீதிபதி வந்து அதுக்கு அதில் சொல்லியிருக்கிறாரு. கைதானதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யார் கேட்டாலும் நீங்கள் வந்து விவரம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அமைச்சர்கள் வந்து கேட்குற விதத்தில் கேட்கணும். ஏன்னா அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க சும்மா இப்படி திரும்பி கமிஷனரை கேட்டாலும் சொல்லிவிடுவார் பதில். இது போலீஸ் கமிஷனர் கேட்டாவே ரெக்கார்டு எடுத்து சொல்லிவிடுவாங்க. இந்த ரெக்கார்டில் யார் யார் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, அவங்ககிட்ட ரெக்கார்டு இருக்குது. எந்த ரெக்கார்டில் யார் யார் இப்போ அன்பழகன்னா அன்பழகன் சம்மந்தப்பட்ட கிரிமினல் ரெக்கார்ட் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க கைது பண்ண ரெக்கார்டெல்லாம். அதனால் இந்த வழக்குக்கு இன்னும் காலத்தில் சிறைக்கு போனவர்னு சொல்லிடலாம். ஆகவே இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவருடைய புகழ் உச்சிக்கு போயிட்டுருக்கிறதுனால அதை கெடுக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து இந்த சோஷியல் மீடியா தான் சொன்ன சோஷியல் மீடியா வச்சு இப்படி பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு விதத்தில் என்ன ஆகுதுன்னா இன்றைய இளைஞர்களுக்கு கெடுக்க போய் அது நல்லதாக போகுது. இவருடைய தியாகம் இன்னும் பேசப்படுது. தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவரை பற்றியான விஷயம் இளைஞர்களுக்கு தெரியாது. அவர் மறையும் போது தான் அந்த ஆஸ்பத்திரியில் அவர் உயிருக்கு போராடிட்டு அந்த ஒரு வாரம் இருந்த காலத்தில் தான் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் அவரை பற்றியான செய்திகள், அவர் செய்த சாதனைகள், அவருடைய வரலாற்று பதிவுகளை எல்லாம் சொல்லும்பொழுது இளைஞர்களும் மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இவ்வளோ பெரிய தலைவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு மிசா காலத்தை மறந்து போன விஷயத்தை மிசா காலத்து இன்றைய இளைஞர்கள் அதாவது 40 முன்பு நடந்த விஷயம் இது. 1976 43 முன்பு இதை இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு சொல்லும்போது விளையாட்டான சிந்தவங்க கூட ஓ இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது பயன்பட்டது.
மிசாவை பற்றி பேசுனீங்க, அந்த வலிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அதில் நிறைய சொல்லுவாங்க நிறைய காயங்கள் அடிபட்டது அவருக்கு. சார், மிசாவில் வந்து அவர் காயம் அடிபட்டது ஒரு பக்கம், நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தந்தை மிசாவில் இருந்திருக்கிறார். அவர் வந்து 1ஆம் தேதி கைதானார். தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 1ஆம் தேதி பிப்ரவரி 1, 1976 கைதானார். என்னுடைய தந்தை பிப்ரவரி 9 கைதானார். என் வீட்டில் அவர் இல்லைன்னு சொல்லி என்னை வந்து கைது பண்ணி, என்னை 7ஆம் தேதி கைது பண்ணி வெள்ளூர் சிறையில் வச்சாங்க. இன்றைக்கி நான் அரசியலில் இவ்வளோ தூரம் வெளியே வந்ததற்கு எமர்ஜென்சி தான் ஒரு காரணமே. நான் கல்லூரி படிப்பில் இருந்தப்போ இந்த மாதிரி சிறைவாசத்துக்கு போயிட்டேன். வெளியில் நான் வர்றதுக்குள்ளே எங்கள் அப்பா சரண்டர் ஆகி சிறைக்கு போயிட்டார். அப்போ நான் வந்து உடனடியாக போராடி சிறையில் போய் பார்க்கணும். அப்போ மிசா கைதிகளை பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. கிட்டத்தட்ட 25 நாட்களாக குடும்பம் போராடுது, பார்க்க முடியல. உடனே தலைவர் கலைஞர் வில்லத்தரசன் முதன் முதல்ல நான் சந்திக்கிறேன். இது மாதிரி என்னுடைய தாயும் நானும் போய் சந்தித்தோம். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாவை பார்க்கணுங்க, சிறையில் பார்க்க முடியலங்க, கொண்டு போய் 1 நாள் ஆகுது, நான் சிறையிலேருந்து வெள்ளூர்லேருந்து வந்து 4 நாள் ஆகுதுங்க, அப்படி விஷயத்தெல்லாம் சொன்னேன். அப்பா சொன்னார், நானே என் மகனை பார்க்க முடில, மருமகனை பார்க்க முடில, நாளைக்கு எல்லோரும் அந்த சிறையில் இருக்கிறவங்களுடைய குடும்பங்கள்லாம் வாங்க, எழும்பூர் கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடி நம்ம உண்ணாவிரதம் இருப்போம், ரோடு முறையில் போடணும் சொல்லி சாலையில் நடுவீதியில் காலையில் 10 மணிக்கு அந்த 20 குடும்பங்கள் 25 குடும்பங்கள் சேர்ந்தவங்க நாங்கள் மறியல் செய்து, அப்பொழுது கமிஷனர் பரமகுருன்னு ஒருத்தர் இருந்தார். அப்பொழுது அவர் வந்து உடனடியாக டிசி மாதிரி ஒரு அதிகாரி அனுப்பிச்சு எங்களெல்லாம் கைது பண்ணி, தலைவர் கலைஞர் உட்பட அத்தனை பேரும் கைது பண்ணி எழும்பூரில் பத்திரிகையாளர்களுடைய அறை ஒன்று சந்திப்பு அறையில் எங்களை உட்கார வச்சுருந்து, அன்றைக்கி கவர்னருடைய ஆலோசகர்கள் தவேன்னு ஒருத்தர் சுப்பிரமணியன் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்டையும் போய் ஒரு கமிஷனர் பேசி பிரச்சனை இப்படி இருக்குன்னொன்னே என்ன செய்யலான்னு கேளுங்கன்னு தலைவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஒன்று சிறையிலேருந்து அவங்கள விடுதலை பண்ணுங்க, இல்லை எங்களை கொண்டு போய் சிறையில் அடைங்க, எங்களை சந்திக்க விடுங்க, இல்லைனா சிறையில் அடைங்க அப்படின்னு ஒரு டிமாண்டை வச்சு முடியவே முடியாதுன்னார். கடைசியில் 3 மணி 4 மணிக்கு கவர்னர் ஆலோசகர் மத்தியில் பேசி வாரம் 1 நாள் சிறைவாசியை சந்திக்கிறதுக்கு அனுமதி தரப்படும்னு சொல்லி அந்த போராட்டம் வாபஸ் ஏற்பட்டு வந்தது. ஆக அப்புறம் வாரம் போய் நாங்கள் பார்க்க போனோம். முதல்ல பார்க்க போகும்போதெல்லாம் அவங்க யாரையும் பேசவே விட மாட்டாங்க. ரெண்டும் கேட்டால் ஏன்னா அங்கே அடித்தேன் சொன்னோம்னா திரும்பி அடிப்பாங்க, அதனால் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு 2 மாதத்துக்கு இருக்குமாவே இருந்தாங்க, நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கணுவாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறை ஃப்ரீயாச்சு. அந்த அதெல்லாம் கட்டுப்பாடுகள்னு சொல்ல போனால் உண்மையான சிறையில் இருந்தால் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ தான் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்காங்க. அந்த 1 வாரம் சிறையில் போன முதல் 1 வாரம் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ தான் இன்னார் மகனா கேட்டேன், தலைவர் கலைஞர் பேரை சொல்லி நீ தான் இன்னார் மகனான்னு கூப்பிட்டு அடிக்கிறது. ஒரு இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் நடந்த விவாத புக்கு இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ரெக்கார்டில் பாருங்கள். அந்த இஸ்மாயில் கமிஷனுடைய அறிக்கையின் மீது விவாதம் சட்டமன்றத்தில் வச்சாங்க. அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வச்சு விவாதம் பண்ணாங்க. அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, அப்போ பழைய காங்கிரஸ் சாத்தாங்குளம் தொகுதியை சேர்ந்த நெல்ல ஜெபமணின்னு ஒரு பெரியவர், அவர் பேசும்போது சொன்னார், நான் மிசாவில் கைதாக இருக்கும்போது சென்னை சிறையில் அடைக்கப்பட்டேன். அப்போது அந்த ஜெயில் சூப்பரண்ட் கேட்டார், என்ன இதுக்கு முன்னாடி சிறைக்கு வந்திருக்கியான்னு கேட்டார். நான் சுதந்திர காலத்துலேருந்து சிறைக்கு வந்திருக்கேங்க அப்படின்னேன். நீ தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தியான்னு சொல்லி என்னை பூட்ஸ் காலாலே எட்டி எட்டி உதைச்சார் அப்படின்னு சட்டசபையில் பேசியிருக்காரு. உதைச்சார், என் அவமானம், என் சட்டையெல்லாம் கிழிச்சார், நான் போட்டது ஜிப்பாலாம் கிழிச்சறிஞ்சாங்க, என்னுடைய ஆடைகள்லாம் களைஞ்சாங்க, அவமானப்படுத்தினார் என்ன. அதனால் எனக்கு ஒன்றே ஒன்று ஆசை, அப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தார், அதனால் முதலமைச்சர் எனக்கு வந்து ஒரே ஒரு இது பண்ணும், அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க எடுக்காத போங்க, எனக்கு அண்ணா சாலையில் நான் குதிரையில் ஏறிக்கிட்டு வரணும், என் கையில் ஒரு சாட்டை கொடுங்க, நான் அந்த வித்யாசாகரை ஜட்டியோடு போன அந்தால் நான் சாட்டையாலே அடிக்கணும் அவரை அப்படின்னு பேசியிருக்கார். இது ரெக்கார்டாகிருக்கு. அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் காயங்கள் போட்டுறாங்க. எங்களுடைய தலைவருடைய, உங்களுக்கே தெரியும், எங்கள் தலைவர் தாக்க போனதெல்லாம் தடுத்ததுனால தான் சிட்டி பாபு தன்னுடைய டைரியை எழுதி வச்சுருக்காரு. அவருடைய டைரி புத்தகமாகவே வெளிவந்திருக்கு அப்போவே, இப்போ இல்லை, இதெல்லாம் அன்றைக்கே புத்தகமாக வந்திருக்கு, இன்றைக்கி அது ஆவணமாக நூலகங்களில் இருக்குது. அவர் எப்படிலாம் அடித்தாங்க, நான் போய் எப்படிலாம் தடுத்தேன், அதுக்கு எனக்கு எப்படி காயம் ஏற்பட்டு, அவருக்கு அந்த தொப்புள் வெளியே வந்துருச்சு. அவருடைய வயிற்று மேலே பூட்ஸ் கலால் அமிழ்த்ததுனால அவருடைய தொப்புளுடைய அந்த இது வந்து வெளியில் வந்ததுனால இன்ஃபெக்ஷன் ஆகி அது 4வது நாளாக ரொம்ப மோசமான நிலைக்கு ஆளாகி அப்புறம் மருத்துவமனைக்கு வந்து அப்புறம் அவருக்கு குடல் அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சு எதுவும் பயன் தராமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலத்துக்கு பிறகு இறந்து போனார் அவர் சிறையிலே. அதனால் அந்த அடிபட்ட காயத்தினுடைய விளைவு தான் அவருடைய இறப்புக்கு காரணங்கிறது எல்லோரும் டாக்டர்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அவர் இறந்து சிறைக்குள்ளேயே இருக்கும்போது இறந்து அவர் வந்து கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டில் மயானத்தில் வந்து இருந்தார். இப்படி அவர் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பலத்த காயம்பட்டிருப்பார். ஆற்காடு வீரசாமிக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு காது கேட்காது. ஏன், இறந்து போன முரசொலி மாறனுக்கு இடுப்பு எலும்பு உடைக்கப்பட்டது. 1977 நாடாளுமன்ற தேர்தலில் சேரில் உட்காந்துக்கணும்னா ஜீப்பில் ஓட்டு கேட்டார். அவர் நிற்க முடியாது. வீரமணி திராவிட கழகத்தில் வீரமணிக்கு அது மாதிரி இடுப்பில்
வலி ஏற்பட்டு இன்னமும் அந்த வழிகாரியங்களோடு இருக்கிறார். இப்படி நிறைய தலைவர்கள் அதில் தாக்கப்பட்டாங்க. அதில் தலைவர் ஸ்டாலினும் குறிவைத்து தாக்கப்பட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இது எங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும், அனுதாபம் வேணும், நாங்கள் சொல்ல. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, இன்றைக்கி வந்து இதெல்லாம் விசாரணை என்னென்னு, விசாரணை இருந்தவங்க தான், தனியாக இவர் ஒரு ஆளாக மட்டும் போகல, இது ஒத்தனை பேரோடு சேர்ந்து போனார். ஒரு கட்டத்தில் எங்கள் தலைவர் வந்து அப்போல்லாம் திருமண மண்டபத்தில் தான் பொதுக்கூட்டம் நடக்கும், பொதுக்கூட்டங்கள் தெருவில் நடக்குது, ஏன்னா எமர்ஜென்சின்றதுனால. ஆரிங்டன் ரோடு கீழ்ப்பாக்கத்தில் சேத்பட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கலைஞர் பேசும்போது ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு, எப்போ விடுதலைன்னு தெரியாது. ஏன்னா அந்த மீசா சட்டம் எப்பொழுது திரும்ப பெறப்படுகிறதோ அந்த தடுப்பு காவல் சட்டம் அப்பொழுது தான் விடுதலையே கிடைக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய தலைவர்கள் வாஜ்பாயிலிருந்து கிருபாலிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயண்லேருந்து எல்லோரும் கைதாகியிருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இவங்க கைதாகியிருக்காங்க. அதனால் தலைவர் ஒரு கட்டத்தில் போய் என்ன சொன்னார்னா, மீட்டிங்கில் பேசும்போது வேணும்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார், வேணும்னா என் மகன் உயிரையும் என் மைத்துனர் உயிரையும் எடுத்துக்கங்க, சரியில்ல, மற்ற கைதிகளை விடுதலை செய்யுங்க எங்களுடைய திமுகவில் அப்படின்னு உணர்ச்சிவசத்தில் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி தொகுப்பு இருக்குது. அதனால் மிஸ்ஸாவை கொச்சைப்படுத்தக்கூடாது, மிஸ்ஸாவை பற்றி பேச தகுதி உள்ளவர்கள் பேசணும், தகுதி இல்லாத இது போன்ற அறிவிழித்தனமான அமைச்சர்கள் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கூடாது. ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திருக்குறளை வெளியிடுவதும், இங்கே இருக்கும் பொழுது கூட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுவதும், தமிழை பற்றி பெருமையாக பேசுவதும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் திருவள்ளுவருக்கு காவி சாயம் இல்லை, அவங்க என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் எது வழியாவது நுழையலான்னு. இங்கே அவங்களுக்கு இந்தியா முழுவதும் ஆட்சியில் பங்கு பெற அளவுக்கு ஒரு கட்சியாக வளர்ந்துட்டுருக்காங்க, வெற்றி பெற்றுட்ருக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த வெற்றி கிடைக்கலையே. ஏன் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் கலைஞருக்கு பிறகு தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த இயக்கத்தை கடுமையாக வழிநடத்திட்டு போகிறாரு. கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு இன்றைக்கி வந்து இந்த மாபெரும் வெற்றியை நாடாளுமன்றத்தில் பெற்று பிரதமருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தோல்வி வந்து மிகப்பெரிய தோல்வி. இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டராக மெஜாரிட்டி பலத்தோடு வரக்கூடிய ஒருத்தர் தமிழகத்தில், அதுவும் சவுத்தில் பல இடங்களில் தோத்தாலும் கூட தமிழகத்தில் வாஷ் அவுட்டு, சுத்தமாக ஒன்றும் இல்லை இல்லாமல் அனுப்புனது அவங்களுக்கு அந்த எரிச்சலை தரதுனால அது என்ன வழியிலெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஏன்னா திருக்குறள் கலைஞர் வந்து அவருடைய வாழ்க்கையில் திருக்குறளை வேதமாக எடுத்துக்கிட்டு செஞ்சுவார். காரணம் அதில் அவ்வளோ தத்துவங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது திருக்குறளில். அவர் தமிழ் புலவராக அவர் அங்கீகரிக்கப்பட்டவர். அவருக்காக பெரிய 133 அடி உயர சிலையை எழுப்பினார், வள்ளுவர் கோட்டம் கட்டினார், அப்படியே நிறைய சொல்லிட்டு போகலான்னு வச்சுங்க. குறள் ஓவியம் எழுதியிருக்காரு, திருக்குறள் அது பஸ்ஸிலெல்லாம் பரப்பி விட்டார், யாரை போக்குவரத்து பஸ்ஸிலெல்லாம் திருக்குறள் இருக்கும். இப்படி திருக்குறள் மேலே அளவு கடந்த பிரியமாக கலைஞர் பண்ணதெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. திருக்குறள் அப்படி பார்த்துட்டு கடைசியில் அவருக்கு ஒரு காவிசாயம் பூச பார்க்குறாங்க. காவியங்கிறது ஒரு வண்ணம் தானே தவிர, எனக்கு தெரிஞ்சு காவி ஏதோ பிஜேபிக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர் வந்து அந்த காவி வண்ணத்தை பூசிட்டால் அவர் திருவள்ளுவர் வந்து இவருடைய ஆளாகிடுவாரா அப்படின்னா இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையும் கூட எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. திருவள்ளுவர் படம் வந்து திருவள்ளுவர் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பூணூலை மறைக்க சொன்னது அந்த படத்தில் இருக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய சன் வேணுகோபால் சர்மா பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார்ப்பா, அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போவே இதுக்கு சர்ச்சையெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்படி இருந்தால் அவங்க அப்படி ஒரு படத்தை வெளியிட வேண்டியதுதானே அவங்க, யார் இவங்களை வந்து மறைக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இது வந்து அவங்க வேணுகோபால் சர்மாவுடைய கற்பனையில் வந்த படம் தான் அந்த திருவள்ளுவர். யாரும் திருவள்ளுவரை பார்த்தது கிடையாது, இப்படி தான் இருப்பாருன்னு அவர் கொண்டு வந்தார். அதை கலைஞர் வந்து அப்போ பக்தவச்சலம் பேரில் தான் இது கொண்டு வந்தார். ஆக்சுவலாக கலைஞர்னு இவங்க சொல்கிறாங்க தவிர, அது பக்தவச்சலம் பேரில் தான் அவர் வேணுகோபால் சர்மா மகன் சொல்கிறார். அதனால் இன்னும் சொல்ல போனால் அவர் கழுத்தில் கூட ஒரு தழும்பு மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னு அவர் படத்தை காட்டி காட்டுறாரு. என்னென்னா அங்கே கழுத்தில் வந்து ஏன்னா பேர்பட்ட தமிழ் ஆசான்கள்லாம் தங்க நகையோ வைர நகையோ போட்டிருக்க மாட்டாங்க, அங்கே ஒரு நூல் போட்டிருப்பார் கழுத்தில், வந்து ஒரு நூல் வெள்ளை நூல் போட்டிருப்பாங்க, அது அடையாளமாக இருக்கும். அந்த மாதிரி அடையாளத்தை மாதிரி காமிச்சாரே தவிர, நூல் ஏன் நூலை எடுத்துருன்னு பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கடிதமே எழுதினாராம் யாருக்கு, வேணுகோபால் சர்மாவுக்கு. அந்த கடிதம் என்ன பத்திரமா இருக்குன்னு அவர் மகன் பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த நூலை விட்டுன்னா கடைசியாக நூல் பூநூலாகிடும், நீங்கள் நூலை எடுத்துருங்க முதல்ல, அதனால் எடுத்துருங்க நீங்கள் அவருக்காக அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக அந்த சிலையில் வந்து அந்த அடையாளம் வந்து கழுத்து அடையாளம் இருக்குன்னு அவர் படத்தை காமிச்சு, ஒரிஜினல் படத்தை காமிச்சு அவர் அன்றைக்கி ஒரு பேட்டி வந்து வீடியோ பேட்டி ஒன்று வந்ததை நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த மதத்தோடு சேர்க்கக்கூடாது, எந்த ஜாதியிலையும் சேர்க்கக்கூடாது, அவர் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் புலவன், அவ்வளோதான். இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த IIT மெட்ராஸில் நடந்திருக்கக்கூடிய மதவெறி,
தாக்குதல்னே சொல்லலாம். ஒரு மாணவியே பலியாகக்கூடிய அளவுக்கு ஒரு விரிகத்தனமான ஒரு செயல்னு சொல்லலாம். ஒரு பேராசிரியர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு மாநிலத்திலேருந்து வந்து படிக்க வந்த ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு சோகம். உண்மையிலே அது ரொம்ப வருத்தப்படக்கூடியதை விசாரிக்கணும். அந்த பெண்மணியினுடைய மரணத்தில் அதோடைய செல்ஃபோன்லேயே எல்லாம் இருக்குதுன்னு அந்த பெண்மணியே பதிவு பண்ணியிருக்கிறதா செய்தி இருக்குது. அதனால் இது வந்து தற்கொலைன்னு போயிட முடியாது. தற்கொலைக்கான வழி இவங்க போலீஸ் வந்து தற்கொலைன்னு முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தாங்க. இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் விழிப்புணர்வோடு எழுந்து போராட்டம் நடத்தின பிறகு இன்றைக்கி அது கொஞ்சம் திசை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய ஃபோன், அந்த பெண்ணோட ஃபோன்லேயே அந்த பேராசிரியர் கொடுத்த அழுத்தம் இருக்குது. எனக்கு அந்த மனவழியினால் தான் நான் இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டேன்னு இருக்குது. அதனால் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இவங்க அதில் விசாரணை செஞ்சு சம்மந்தப்பட்ட, ஏன்னா இது தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டில் 4-5 பேர் இறந்துருக்குறாங்க. அதனால் இதனுடைய பின்னாடியும் போய் புலனாய்வை கொண்டு போனால் தான் தமிழக அரசுக்கு ஒன்று இதில் ஒன்றும் தயக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மத்திய அரசினுடைய ஐஐடி நிறுவனம், அவ்வளோதான். இதனால் இது ஒரு ஆட்சினாலேயோ இவ்வளோ யாரையும் காப்பாற்றணும்னு இதில் வந்து இவங்க ஒன்றும் இல்லை. குறிப்பிட்ட சில ஜாதியினர்கள் வந்து வேணும்னே அப்படி பண்ணுறதாகவும் அந்த அது விசாரணையின் முடிவில் தான் தெரியும். நம்ம எடுத்த உடனே நம்ம சொல்லிட முடியாது ஒரு ஜாதி. நான் அதான் சொன்னேன், எதையுமே வந்து நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பின்னாடி பார்ப்போம். முதல்ல குற்றவாளியை கண்டுபிடிங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட குற்றவாளி அந்த ஜாதியாக இருக்கலாம்னா அதனால் உடனே அவங்க மதசாயம் பூச வேண்டியதில்லை. ஐஐடியில் நடந்திருக்கு, இதை நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அந்த யார் கண்டுபிடிச்சவரும் அந்த எல்லோரும் வெளில பூனைக்குடி வெளில வந்து தெரிஞ்சு போகுது. அது செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய காவல்துறை, அந்த மாணவியினுடைய பெற்றோர் நேற்று எதிர்கட்சி தலைவரையும் பார்த்துருக்காங்க, முதலமைச்சரையும் பார்த்துருக்காங்க. நடவடிக்கை எடுப்பதாக ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எடுப்பாங்கிற நம்பிக்கையோட. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், இபிஎஸ் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரும் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் போயிட்டு வந்ததற்கு இன்னும் வந்துட்டாரா? அவர் ஓபிஎஸ் அவர் போயிட்டாரு, போயிட்டு வந்து தெரியும். இபிஎஸ் போனது தினசரி இங்கே பத்திரிகையில் நிறைய விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் போனது அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணலை. ஒருவேளை அந்த கட்சியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வெளிநாடு பயணம் போகலாம், போகக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு வருமானம் உள்ள நாடான்னு முதல்ல நம்ம நாடை பார்க்கணும். நீங்கள் 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கோடி கடன் ஆகிட்டு இருக்கு நாடு. இந்த நிலையில் அமைச்சர்கள் இப்படி வெளிநாடு பயணம் போகிறதுங்கிறத தவிர்க்கணும். இவங்களுடைய தலைவி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடி தான் கடன். அந்த கடன் இருக்கிறதுன்றதுனாலேயே சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளத்தை கூட ஏற்ற முடியாதுன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளத்தை ஏற்ற முடியாது. காரணம், அரசு வருவாய் கடனில் இருக்கு. அரசு அரசு ஒரு நாளைக்கு இவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதனால் அவங்க பண்ண முடியாது. அதே மாதிரி கமிட்டிஸ், அந்த நிறைய கமிட்டி இருக்கும் அரசுக்கு. அந்த கமிட்டிகளெல்லாம் சுற்றுப்பயணங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஊட்டிக்கு போகலாம், நீலகிரிக்கு போகலாம், கூட இந்த அளவுக்கு தான் இருக்கணும் உங்கள் சுற்றுப்பயணம். நீங்கள் யாரும் வெளியே பெங்களூர் கூட போகக்கூடாது. கமிட்டிக்கெல்லாம் ஆர்டர் போட்டாங்க, பெங்களூர் கூட போகக்கூடாது. அதே மாதிரி மாநில அமைச்சர்கள் தமிழகத்துக்குள்ளே தான் சுற்றி வரணும், தேவைப்பட்டால் தான் டெல்லிக்கு போகணும். ஏன்னா நிதிநிலையை சரி பண்ணுங்கிற வரையில் நீங்கள் எங்கேயும் போகடான்னு சொன்னது இவங்க தலைவர் வந்து ஜெயலலிதா தான். இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் ஆட்சி முடிவுற்ற அந்த 2006-10-11 அப்பொழுது சம்பளம் வந்து 20,000 ரூபா ஏற்றிய சம்பளத்தை இவங்க வந்து 25,000 ரூபா 20-25,000 ரூபா ஏற்றிய அந்த சம்பளத்தை 5,000 ரூபா திரும்பியும் ரத்து பண்ணி பழைய சம்பளத்துக்கு கொண்டு போனவங்க. ஏன்னா பொருளாதாரம் நெருக்கடி இருக்குது, கடனில் நம்ம கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்குது, அரசின் வருவாய்க்கு ஏற்ற அந்த அரசு ஊழியர்களுடைய சம்பளமும் அதிகமாகிட்டுருக்கு, அதனால் வருவாய் நமக்கு ரொம்ப கம்மி. எப்போ நமக்கு வருவாய் மிஞ்சி மாநிலமாக அந்த மாநிலம் மாறுதோ அப்போல்லாம் இதை கொடுத்துக்கலாம், வெளியூர் போகலான்னு சொன்னாங்க. ஆனால் நிலைமை இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட மோசம். அப்போவாது 2 லட்சம், இப்போ 4.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் ஓபிஎஸ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் படித்தார். இப்போ சென்ற ஆண்டு படித்த கடனே 1.5 லட்சம் கோடி கடன் அவரே படித்தார். அப்புறம் மின்சார வாரிய கடன் இருக்குது, தன்னாட்சி எல்லாம் சேர்த்தா 4 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதெல்லாம் அவரே வருவாய் பற்றாக்குறையே படித்தார், பற்றாக்குறை பட்ஜெட்டை படித்தார். 36,000 ரூபா பற்றாக்குறை, ஒரு ஆள் தலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 8,000 ரூபா கடன்ற அளவுக்கு வந்துடுச்சு சூழ்நிலை. ஒரு நபர் கடன் எடுத்திங்கன்னா இவ்வளோ கடன் இப்போ எங்கே மிஞ்சிச்சு? ஒன்றும் இல்லை, கடன் மேலே. இப்போ எப்படி நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அறிவுரை இவர்கள் கேட்கல. இவர் கட்சி தலைவருடைய அறிவுரையை கேட்கலன்னு சொல்லாமே தவிர, கடன் உள்ள மாநிலமாக இருக்கிறத நீங்கள் வந்து முதல்ல கடன்லேருந்து மாநிலத்தை மீட்டு, இது ஒரு வரி வருவாய் நல்லா இருக்குது, சந்தோஷமான இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போனால் பரவாயில்ல. மோசமான நிலையில் மக்கள் இருக்காங்க. நீங்கள் சொத்து வரியை பல மடங்கு கூட்டுறீங்க சென்னையில், தமிழகம் முறை வரி, இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி, ஒரு பக்கம் வந்து இங்கே வியாபாரங்கள் படுத்து போச்சு,
ரியல் எஸ்டேட்டு சுத்தமாக உடைக்க முடியும். பணம் மதிப்பிழப்புன்ற பேரில் பொருளாதார சரிவு, இவ்வளோ இக்கட்டா நிலையில் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் தேவையாங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன். ரொம்ப ஒரு அருமையான பேட்டி, நிறைய விஷயங்களை உணர்வுபூர்வமாக பதிவு வச்சிங்க. ரொம்ப நன்றி சார். இன்னும் உங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.